அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வேண்டிய வரம் கிடைக்க கோவிலில் இதை செய்யுங்க. புதுசா நம்ம சேனலோட வீடியோ பார்க்கறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க, கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். நம்ம கோவிலுக்கு போவோம், நம்மளோட வேண்டுதல் நிறைய வைப்போம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா சில வேண்டுதல் நிறைவேறும், நிறைய வேண்டுதல் நிறைவேறாம இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம கோவில எப்படி வணங்கணும் அப்படிங்கிற சில முறைகள் இருக்கு. அதன்படி நம்ம வணங்கும் போது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கோவில் முதல்ல இந்த மாதிரி போகணும்னு சொல்லிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு சுயம்பு லிங்கமா இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க போகலாம், அதாவது சுயம்புவா இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க போகலாம். அடுத்தது பழைய கோவில்கள் எதுவா இருந்தாலும் நீங்க போகலாம். அடுத்தது மலைமேல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் நீங்க போகலாம். இது போல உள்ள கோவில்களுக்கு இயற்கையாவே அந்த கோவில அதிகப்படியான வைப்ரேஷன் இருக்கும், காந்த சக்தி இருக்கும், தெய்வீகத்தன்மை அந்த கோவில் அதிகமாவே இருக்கும். அடுத்தது நீங்க கோவிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு பேசாம போங்க. நிறைய பேர் நண்பர்களோட போறோம் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டே போவாங்க. அது போல நீங்க கோவிலுக்கு போகும்போது அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க கோவிலுக்கு போகும்போது பேசாம போகணும். அடுத்தது வந்து கோவில்ல நெகட்டிவான வார்த்தைகள் அங்க யாருமே பயன்படுத்தாம பாத்துக்கோங்க, அதாவது உங்க கூட இருக்கிறவங்க. வெளியே மத்தவங்க பேசுற பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கோவிலுக்கு போன பிறகு அங்க நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி அடிக்கும் போது ஒரு 7 நொடிகள் நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல் வைக்கணும். எப்ப அந்த மணி அடிக்கிறீங்களோ அந்த சவுண்டு கேட்கும் போது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நீங்க வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதற்கான காரணம் என்னன்னா, கோவிலோட மணி வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான உலோகங்கள்னால தயாரிக்கப்பட்டது. அந்த ஓசை கேட்கும் போது நம்மளுடைய மூளையில வந்து பாத்தீங்கன்னா வலது முளை மற்றும் இடது முளை ஒரே நேர்கோட்டுல நமக்கு வந்து சிந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாங்கான தன்மை தான் இருக்குமே, அப்ப நம்ம நினைக்கிறது நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது கர்ப்ப கிரகத்துல சாமிக்கு விளக்கு காட்டும் போது, அதாவது கற்பூர ஆராய்ச்சி காட்டும் போது நம்ம தெய்வத்தை நேரடியா கண்களால பாக்குற மாதிரி இருக்கணும் அந்த கற்பூர வெளிச்சத்துல. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்கள் ஓதி ஓதியும் கருவறை இருட்டா இருக்கிறனாலையும் அந்த இடத்துல அதிகப்படியான தெய்வீக சக்தி வெளியேற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பாக்குறப்ப அந்த சக்தி நம்ம மேல படுற மாதிரி இருக்கும். கோவில் அப்படின்னாவே அந்த இடத்துல அதிகப்படியான தெய்வீக சக்தி, அதாவது காந்த சக்தி இருக்கிற தன்மை கொண்டதா தான் இருக்குமே. அதன் பிறகு நீங்க வேண்டிட்டு வெளியே வந்து ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து உங்களுடைய கோரிக்கை எனவோ அதை தொடர்ந்து மனதுக்குள்ள சொல்லிட்டே இருங்க, கண்களை மூடிட்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வந்து பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நீங்க சுத்தும் போது நல்லா டயர்டா இருப்பீங்க. அந்த டயர்டோடய வந்து நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வேற சிந்தனைகள் எதுவுமே போகாம மனம் ஒரு நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வேண்டிய வரம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நியாயமான கோரிக்கைகள் மட்டுமா இருக்கணும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நியாயமானது அப்படிங்கிறது நம்ம அதுக்கு எலிஜிபிலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்கன்னா எடுத்தோடனே மேனேஜர் போஸ்டிங் காசப்படாம அடுத்த ப்ரொமோஷன் என்னவோ அதற்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது போல பண்ணும்போது கண்டிப்பா நம்ம விருப்பப்படுற விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற மாதிரி இருக்கும். கோவில் அப்படிங்கிறது மனித உடலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும், உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதோட மதிப்பு 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய சட்டை முனிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸ் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்டை நாங்கள் ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒருத்தரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.